ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ போகி அன்னைக்கு எடுத்தது. போகி அன்னைக்கு சாயந்தரம் எல்லோரும் வீட்டில் காப்பு கட்டுவாங்க. சரி, காப்பு கட்டுறதுக்கு பூலாம் பிடுங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டு தோட்டத்துக்குள்ளே போனேன். ஆக்சுவலாக நான் தோட்டத்துக்குள்ளே போயே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். ஃபுல்லாக மழைன்றனால தண்ணியாக நின்றுட்டு இருந்துச்சு. அதனால் நானும் போகலை, இன்றைக்கி தான் போகிறேன். நாங்கள் தனியாக போகிறோன்னு எங்களுக்கு காவலுக்கு 3 பேர் கூட வந்தாங்க. நம்ம தோட்டத்துக்கிட்ட இருக்க அணை கிணறு எல்லாமே நிறைஞ்சிருச்சு அண்ணி அப்படின்னு பாப்பா சொல்லிட்டு இருந்தா. ஏனுமே இவ்வளோ நீர் பார்த்தா பத்தி ஓத்தியா? மழை பெஞ்சிருச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணிக்காடாக இருக்குங்க. கால் மிதிக்கிற இடம் ஃபுல்லாக ஊற்று ஊறின மாதிரி தண்ணி வரும். அதனாலேயே நான் அதிகமாக வரமாட்டேன். அதுவும் இல்லாமல் நான் வீட்லேயும் ரொம்ப இருக்க மாட்டேன். என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் இருப்பேன். அதனால் வீட்லேயே இருந்துக்கவே இந்த சைடு வரமாட்டேன். இன்றைக்கி பசங்க கம்ப்ளீட் பண்ணி கூப்பிட்டனால தான் வந்தேன். இந்த பிள்ளைகள் அப்படி இல்லை, சனி ஞாயிறு லீவுனால் வேறு காடுமேடாக சுற்றுங்க. ஒரு 4 இளநீ எங்கள் கைக்கு எட்டுற தூரத்துக்கு தான் இருந்துச்சா. சரி, வந்தது வந்துட்டோம், இளநியும் பிடுங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி இழுத்துக்கிட்டேன். எங்கள் பாப்பா ஏறி பிடுங்கி போட்டா. வேட்டையாடிட்ட தேங்காய் பிடுங்கினதுலாம் வேட்டையா? இது இதுதானே பொது பாம்பி? நீர் தும்பி பிடித்திகா? ஏய் ஜானு, இது ஃபுல்லா மொட்டை மொட்டைக்கேணியா இருந்துச்சு பாப்போ. மழை பெஞ்சதுக்கு நிறைஞ்சிருச்சு. போ, பூரா முள்ளு மண்டி போச்சு. இதுதான் நம்ம வந்துட்டியா? தண்ணியில வர உனக்கு அவ்வளோ பயமோ? தெரியாம பண்ணிட்டான். ஊர் சாமி நோடி இறங்கு, நான் கைய பிச்சுக்கிறேன். ஜானு வாழ்க, ஜானு வாழ்க. இதப்பர் பயம் இல்லாமல் இறங்கி ஓடுது. அது அந்த பயம் பயக்கு. தூக்கிட்டு வா, தூக்கிட்டு வா. நீ வா. ஏறிடுவியா? என்னடா பண்ற, பழகிடா. ஏண்டா? ஏன் ஆவாரம்பூலம் கொஞ்சம் கூட இல்லைங்க. வியாபாரியெல்லாம் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருக்கிறத கொஞ்சமாக பறிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்களும் காட்டையே சுற்றி பார்த்துட்டோம், எங்கள் கண்ணுக்கு ஒன்று கூட கிடைக்கல. சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்பிட்டேன். இங்கே காமி, அம்மா இங்கே காமி.
பிடுங்க 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 யாராவது இருக்கு பாரு தெரியுது உங்க வீடு கேட்டா நாங்க ஏதாச்சும் ஒண்ணு திட்டினா என்ன என் மகன் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் மாமனார் நிறையா தலை பறிச்சுட்டு வந்து வச்சுட்டாங்க. இதில் நான் கொஞ்சம் கடைக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். வெட்டு பாப்பா வெட்டு பாப்பா நாங்க குடிச்சிட்டு போ சாப்பிட்டு கிளம்புறோம் நேரமாச்சு உங்க அண்ணன் எங்க கத்திட்டு இருக்கோம் வாய்ப்பாப்பா பசங்களோட சுத்திக்கிட்டு நான் கடைக்கு போக 11 மணி ஆயிடுச்சு. சாயங்காலம் 6 மணிக்கெலாம் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோக்கெல்லாம் காப்பு கட்டுப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டு நிலவாசல் மாடியில் இருக்க தொட்டி எல்லாத்துக்கும் வைக்க போகிறேன். இது வந்து எங்க வீட்டில் இருக்க ஆட்டுக்குட்டி ரூமு அதுக்கும் போய் காப்பு கட்டிட்டு இந்த பையன் வந்து என்னோட தங்கச்சி பையன்தான். இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே. சாயந்தரம் நாங்கள் வர வரையும் பையன் கேக் கட் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கேக் கட் பண்ணான்.
நான் காலையில் 6 மணிக்கெலாம் பொங்கல் வச்சு முடிச்சிருவேன். அதனால் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு எங்கள் சின்னத்தை நைட்டே கோலம் போட்டு விட்டாங்க. அத்தை கோலம் போட்டு விட்டாங்க. நான் பாப்பா எல்லாம் சேர்ந்து கலர் கொடுத்தோம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.